வெல்கம் யுவர்ஸ். நம்ம பார்த்துருக்க அருமையான மூணு பெட்ரூம் டியூப்ளெக்ஸ் வீடு பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் திண்டல்ல அமைஞ்சிருக்குங்க. முதல் சேனலை பார்க்குறேன், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் தகவலை பெற இப்போ நம்ம பார்த்துருக்க அருமையான ஒரு மூணு பெட்ரூம் வீடு, தனி வீடு விற்பனைக்குங்க. 1815 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல 2600 ஸ்கொயர் ஃபீட் கிரவுண்ட் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டப்பட்ட அருமையான கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த வீடு. சூப்பராக ரெடியாக டு ஆக்குப்பைங் லெவலில் இருக்குது. உடனடியாக நீங்கள் இன்றைக்கி குடி போகலாம். இந்த வீடு வந்து கட்டி முடிக்கப்பட்டு உடனடியாக குடியேற அளவில் இருக்குது. கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்தா வீடாக இருக்குது. 1815 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல 2600 ஸ்கொயர் ஃபீட் கட்டப்பட்ட அருமையான மூணு பெட்ரூம் வீடு விற்பனைக்கு இருக்குங்க. ஃப்ரண்டில் கேட் வந்து சூப்பராக அமைச்சிருக்காங்க. காமன் ரோட்லாம் டிசைன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வெளியில் கிளான் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது போர்டிகோ. போர்ட்டிக்கோ பார்த்தீங்கன்னா 16x17 போர்ட்டிக்கோ அமைச்சிருக்காங்க. போர்ட்டிக்கோ ஃப்ளோர் டைல் சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டில் போரும் சம்பும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாகவே ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. ரெடி டு ஆக்குப்பைங்கில் இருக்குது. இந்த வீடு ஈரோட்டில் திண்டல் அமைஞ்சிருக்குங்க. ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்குள்ளே வந்துடும். உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் சேம் 10 கிலோமீட்டர்ஸில் வரும். ஃப்ரண்ட்டில் வந்து கிரானைட் போட்டிருக்காங்க ஸ்டெப்ஸுக்கு. இப்போ நம்ம பார்க்குறது பேசேஜ். பேசேஜில் அவுட்டரில் ஒரு வாயு மூலையில் ஒரு டாய்லெட், அவுட்டர் டாய்லெட் ஒன்று போட்டிருக்காங்க. இது இன்னும் டைப்பாக அமைச்சிருக்காங்க. இதுக்கு வால் டைல்ஸ் ஃப்ளோர் டைல்ஸாக சூப்பராக ஒட்டியிருக்காங்க. வீட்டை சுற்றியும் சுற்றி காலி இடம் விட்டுருக்காங்க. நல்லா அருமையாக வென்டிலேஷன் வர அளவுக்கு வீடை நல்லா பிளான் பண்ணி அமைச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து அழகாக டிசைன் செய்யப்பட்ட அருமையான மெயின் டோர் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஸ்டெப்ஸுக்கு கிரானைட் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஹால். ஹால் என்ட்ரன்ஸில் டோர் பார்த்துட்ருக்கோம். டோர் வந்து சூப்பராக டிசைன் பண்ணி அருமையாக இருக்குது. ஹால் வந்து 16x16 ஹால் அமைச்சிருக்காங்க. உள்ளேயே ஸ்டேக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே ஹை ரூஃப் சீலிங் கொடுத்துருக்காங்க. மேலே ஹேண்ட் ரைஸ் எல்லாம் எஸ்எஸ்ல சூப்பராக அமைச்சிருக்காங்க. இப்போ அந்த மேலே டாப் வியூ பார்க்குறோம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் பெரிய ஜன்னல் அப் டு 7 ஃபீட் ஹைட் வரைக்கும் கொடுத்து சூப்பராக அகலமாக கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது டைனிங். கிச்சன் கார்டன் டைனிங் பார்த்திங்கன்னா 10x10x10 அளவில் கிச்சன் ரூம் டைனிங்கும் அமைச்சிருக்காங்க. கிச்சன் டாப் வந்து கிரானைட்டில் போட்டிருக்காங்க. மேலே அப் டு ரூஃப் லெவலுக்கு டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வால் டைல்ஸு மேலே லாஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ டைனிங் 10x10 டைனிங் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பெட்ரூம். பெட்ரூமுக்கு வந்து டோர் பார்த்திங்கன்னா சூப்பரான டிசைன் பண்ண அருமையான ரெடிமேட் டோர் போட்டிருக்காங்க. மயில் வச்ச அருமையான டிசைன் டோருங்க. இப்போ நம்ம பார்க்குறது பெட்ரூம். பெட்ரூம் பார்த்திங்கன்னா 10x16 பெட்ரூம் அட்டாச் டாய்லெட்டோடு கொடுத்துருக்காங்க. லாஃப்ட்டும் திங்ஸ் நிறைய வைக்க ஸ்பேசஸியான இடம் கொடுத்துருக்காங்க. டாய்லெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10x5 லென்த்தியான டாய்லெட் பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக அமைச்சிருக்காங்க. இந்த வீடு ஈரோட்டில் திண்டல் அமைஞ்சிருக்குங்க. இந்த ஒர்க் ஃப்ளோவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரெடி டு ஆக்குப்பைங்களுக்கு இது ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸுங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் வச்சுருக்காங்க. நம்ம மேலே போகிறோம். படிக்கு கிரானைட் ஸ்லாப் போட்டிருக்காங்க. ஹேண்ட் ரைல்ஸ் வந்து எஸ்எஸ்எல் பண்ணி கிளாஸ் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த வீட்டில் எல்லா பக்கமும் வென்டிலேஷன் ஓரளவுக்கு விண்டோஸ் நல்லா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாகவே ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துவிட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து மேலே ஒரு சின்னதாக ஒரு ஹால் அமைச்சிருக்காங்க. அதுலேருந்து உங்களுக்கு நம்ம உள்ளுக்குள்ளே போனோம்னா ரெண்டு பெட்ரூம் மேலே கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரைஸ் வந்து ரெண்டு பக்கம் எல்லா பக்கமும் எஸ்எஸ்எல் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இன்னொரு பெட்ரூம் பார்க்குறோம். ஒரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா 11x12 ஒரு பெட்ரூம் 10x16 அமைச்சிருக்காங்க. ரெண்டுக்குமே அட்டாச் ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 4x7 அளவு 6x7 லென்த்தில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸு ஃப்ளோர் டைல்ஸும் சூப்பராக அமைச்சிருக்காங்க. வெளியில் வந்து இன்னொரு பெட்ரூம் பார்க்குறோம். இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. இது 10x16 கீழே இருக்கிற பெட்ரூம் மாதிரியே அதே அளவில் அமைச்சிருக்காங்க. இதுக்கும் அதே சேம் மாதிரியே அளவில் ட்ரெஸ்ஸிங் வித் டாய்லெட்டோடு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது மாஸ்டர் பெட்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில். இப்போ நம்ம பார்க்குறது அதில் அட்டாச் டாய்லெட் வித் ட்ரெஸ்ஸிங்கோடு கொடுத்துருக்காங்க. டாய்லெட் வந்து உங்களுக்கு 10x5 டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இது வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக அமைச்சிருக்காங்க. அப்படி ரூஃப் லெவலில் வந்து டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் வால் டைல்ஸ் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அப்படியே வெளியில் வந்தோம்னா வெளியில் பால்கனி ஏரியா போகலாங்க. அதுக்கு ஒரு நல்ல அருமையான டோரும் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பால்கனி ஏரியா. இந்த வீட்டோட விலை 93 லட்சம் ரூபா ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த வீட்டோட விலை 93 லேக்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இது ஃபுல்லாகவே பில்லர் போட்டு அருமையாக கட்டியிருக்காங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீட்டோட விலை 93 லட்சம் ஆஃபர் பண்ணுறாங்க. வீடு கட்டி முடிவு ரெடியாக இருக்குதுங்க.